உன்னத மாணவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலின் தங்குவான் இது பரம சிலாய்கியமே. சர்வ வல்லவரின் நிழலின் தங்குவான் இது பரம சிலாய்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தங்கள் சிறப்புகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தங்கள் சிறப்புகளால் மூடுவார். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வேளையிலே ஒரு செய்தி எப்படி நாம் பார்க்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷத்திலே 5 அதிகாரத்திலே 22 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாகி யபீர் என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டுக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுல் ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டா சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார். இதை செய்தவளை காணும்படிக்கு சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் ரட்சித்தது, உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் இப்பொழுது நாம் நிறுத்துவோம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். தர்மியான வேளையில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பெரியமானவர்களே, 1963 பிப்ரவரி 28 மேகஸ்தம்பத்திலே 7 தூதர்கள் தோன்றி நம்முடைய தீர்க்கதரிசியும் நம்முடைய அருமை சகோதரனுமான வெள்ளியமரியன் பிரணாம் அவர்கள் மூலமாய் தேவன் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு 7 முத்திரைகளை திறந்து கொடுத்தார். நம்முடைய சபைகளிலே இந்த 7 முத்திரையின் செய்தியானது ஒரு பிரசித்தி பெற்றதான ஒரு செய்தி. இயேசுடைய முதல் வருகையானது ஆத்ம ரட்சிப்பை பூமிக்கு கொண்டு வந்தது. அப்படி 2வது வருகையானது சரீர ரட்சிப்பை கொண்டு வருகிறது. முதல் வருகையிலே வார்த்தையானது மாம்சமாய் மாறியது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமாயிருந்தார். அந்த மாம்சமாயிருந்த அந்த சரீரத்துக்கு இயேசு என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த இயேசு என்ற சரீரத்துக்குள்ளாக கிறிஸ்துவாகிய தேவன் வாசமாயிருந்தார். அவர் ஏற்கனவே 30 வயதுள்ள உணரும்போது, ஞானஸ்தானம் பெறும்போது, இதோ நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உடன்படிக்கும் தூதரமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் புறப்பட்டு வருவார் என்ற வசனத்தின் அடிப்படையில் எபிரேயர் 13:5 சொல்கிறபடி அவர் தமக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார் என்கிற வசனத்தின் பிரகாரமாக தேவன் கிறிஸ்துக்குள் வாசம் பண்ணினார். பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவாக அவர் பூமியில ஒரு நடமாடும் தேவனாக இருந்தார். அவர் ஏற்கனவே 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில இருந்து கடைசி நாட்களிலே அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். ஒரு மனுஷனுடைய பாவமானது ரத்தத்தில் உண்டானபடினாலே இந்த பூமியில ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியமா இருந்தது. நமக்கு சர்ப்பத்தில் வைத்து செய்தி தெரியும். சர்ப்பமானது ஏவாளை கற்பழித்தபடினாலே சர்ப்பத்தினுடைய ரத்தமானது மானிட வர்க்கத்திலே கலந்தது. அது முதற்கொண்டு மனுஷனுடைய ரத்தம் எல்லாம் பாவமான ரத்தமாக மாறியது. தேவன் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்ததுதான் நித்திய ஜீவனை விட்டு போய்விட்டது.
முத்திரை சுவிகாரத்தை கொடுத்திருந்தார், தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அதிகாரத்தை கொடுத்திருந்தார், அது போயிருச்சு. அது மீண்டுமாக மனிதன் இழந்து போன அந்த உரிமை பத்திரத்தை, அந்த நித்திய ஜீவனை, அந்த புத்திர சுகாரத்தை திரும்ப கொடுப்பதற்காக கல்வாரியில் அவர் நமக்காக மறித்து ரத்தம் சிந்தினார். பரலோகத்திலே பரிசுத்தம் இருந்தது, ரத்தம் இல்லை. பூமியில ரத்தம் இருந்துச்சு, ஆனா பரிசுத்தம் இல்லை. சோ ரத்தமும் பரிசுத்தம் உள்ள ஒரு சரீரம் தேவைப்பட்டுச்சு. ஆகவே தேவனே, மகத்தான யெகோவா தேவன் பூமியில இம்மானுவேலனாக இயேசு கிறிஸ்துவாக வந்தார். இது நம்ம தெரிஞ்ச விஷயம். கல்வாரியில சிலுவில் அடிக்கப்பட்ட போது பாவம் என்ன என்பதை உணர்த்தக்கூடியதான ஆத்தும ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது, ஆனா சரீர ரட்சிப்பு கிடைக்கல. சரீர ரட்சிப்பு என்பது என்ன? தீர்க்கதரிசி தன்னுடைய செய்திகளில சொல்லுகிறார், சரீர ரட்சிப்பு என்பது இந்த அழிந்து போகிற சரீரமானது, சுருக்கங்கள் உள்ளது சரீரமானது, நரைமயிரானது எல்லாம் மாறி நம் தேவ தூதர்களுக்கு ஒப்பான ஒரு மகிமின் சரீரத்தை பெற்று தேவனோடு வாழும்படியாக, தேவனோடு இணைந்திருக்கும்படியாக, மத்திய ஆகாயத்தில் ஒரு சந்திக்கும்படியான ஒரு விசேஷமான சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது இந்த கடைசி சபையின் காலம், ஏழாம் சபையின் காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுது, அதாவது ராப்சர் என்கிற ஒரு சம்பவத்தின் மூலமாக நிறைவேறப்போகுது. இதைத்தான் சரீர ரட்சிப்பு என்று சொல்கிறோம். ஆத்திரம் ரட்சிப்பு சிலுவையிலே வந்தது, சிலுவையின் மூலமாக. அப்ப சரீர ரட்சிப்பு என்பது இரண்டாம் வருகை, மனவாட்டிக்கு இரண்டாவது வருகை என்பது ரகசிய வருகை. இரண்டாவது வருகைக்கு ரெண்டு பாகங்கள் இருக்கிறது. ஒரு பாகமானது ரகசியமாக வருவது, இன்னொரு பாகமானது பகிரங்கமாக வருவது. முதல் வருகையானது சிலுவையில், அதாவது பாடுகள் மத்தியில. இரண்டாவது வருகையானது கிரீடம், அதாவது பகிரங்க வருகையில ராஜாதி ராஜாவாக வருவது. இது உலக மக்கள் அனைவருமாக எதிர்கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு வருகை. எல்லா கண்களும் அவரை நோக்கி பார்க்கணும், வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பார்க்கும். கண்கள் யாவும் அவரைக்கான, இது பகிரங்க வருகையில ராஜாதி ராஜாவா வருவார். ஆனால் வரும்போது சகல பரிசுத்தவான்களும் ஆயிரம் ஆயிரம் தூதர்களோடு கூட வருகிற காரியம், மனவாட்டியும் அவரோடு கூட வருகிற காரியம் பகிரங்க வருகை. சோ சிலுவை அந்த முதல் வருகைக்கும் இந்த பகிரங்குக்கு வருகைக்கும் இடையில, அதாவது ஏழாம் சபையின் காலத்தினுடைய இறுதியில, மனவாட்டிக்கு வருகிற வருகை ரகசிய வருகை. மனவாட்டிக்கு இது இரண்டாவது வருகை. பூமியில் இருக்கிற மற்றவர்களுக்கு இரண்டாவது வருகை என்பது பகிரங்க வருகை. சோ இந்த மனவாட்டிக்கு ஏழாம் சபையின் காலத்தின் முடிவுல எதுக்கு வருது அப்படின்னா, நமக்கு இழந்து போன அந்த உரிமை பத்திரத்தை தேவன் மீட்டுக் கொடுப்பதற்காக மனவாட்டியுடைய சரீரம் புதுப்பிக்கப்பட்டு மாம்ச சரீரமானது விழுந்து, மறித்து போன இருந்தாலும் சரி, உயிரோடு இருந்தாலும் சரி, சரீரமானது மறுரூபப்படுத்தப்பட்டு மத்திய ஆகாயத்தில் நம்ம அவரை சந்திப்போம் என்று வேதமும் தீர்க்கதரிசி செய்தி நமக்கு தெளிவாக சொல்லும். கிறிஸ்துவின் மனவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு ஏழு முத்திரை வெளிப்பாட்டில் தீர்க்கதரிசி சொல்லும் போது, நாம் அவரை மத்திய ஆகாயத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை அங்கு சந்திப்போம் என்று சொல்லுகிறார். இதுதான் தலைக்கல் வருகை. இந்த தலைக்கல் வருகையானது மத்திய ஆகாயத்தில் வரக்கூடிய அந்த தலையே அங்க வந்து நம்மளை அவர் பூமிக்கு வர்றதுல நம்ம அவருக்கு அவரோடு கூட எடுத்துப்படுத்தப்படுறதுதான் இந்த தலைக்கல் வருகை. ஆனா இந்த தலைக்கல் வர்றதுக்கு முன்னதாக தலைக்கல் செய்தி, அதாவது சபைக்கு வர வேண்டியதான பிரதான மெசேஜ் ரெவலேஷன், அதை தலைக்கல், அதாவது கேப்ஸ்டோன் என்று சொல்லுகிறோம், மூடுகள். மத்திய ஆகாயத்தில் வர்றது ஹெட்ஸ்டோன், தலைக்கல். கிறிஸ்துவே தலையாக வருவது, மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டு மேல போற. ஆனா அந்த எடுத்துக்கொள்றதுக்கு முன்னதாக தேவனுடைய பிரசன்னமானது பூமிக்கு இறங்கி கேப்ஸ்டோன், அதை தமிழ தலைக்கல்னே போட்டுருக்கிறாங்க. அந்த கேப்ஸ்டோன், அதாவது தலைக்கல் செய்தி இப்ப நம்ம மத்தியில வந்திருக்குது. அதான் ஏழு முத்திரைகளின் வெளிப்பாடு அல்லது ஏழு இடி முழக்கங்களின் வெளிப்பாடுன்னு பார்க்கிறோம். ஸோ இந்த ஏழு முத்திரைகளின் வெளிப்பாட்டை குறிச்சு நம்முடைய கடைசி கடைசி சபைகள்ல ஒரு சிலர் ஆறாவது முத்திரை தான் வெளிப்பட்டிருக்குது, ஆறு முத்திரை வரைக்கும் வெளிப்பட்டிருக்குது, ஏழாவது முத்திரை வெளிப்படலைன்னு அநேக போதகர்கள் தங்களுடைய அறியாமையினு சொல்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். அதை குறித்து தான பல பதிவுகள் யூடியூப்ல நானும் போட்டிருக்கிறேன், நீங்க அந்த செய்தியை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ தலைக்கல் எப்படி வந்தது, தலை ஏழாவது முத்திரை எப்படி வடிக்கப்பட்டுச்சு, ஏழு இடிமுழக்கங்கள் எப்படி வெளிப்பட்டுச்சு, எங்க வெளிப்பட்டுச்சுங்கிறது ஆல்ரெடி நம்ம செய்திகளை பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்ம கூடுதலாக சில தகவல்களை மீண்டும் பார்ப்போம். இப்பொழுது மார்க்கு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரையை குறித்ததான ஒரு காரியத்தை பார்க்கலாம். பெரும்பாடு என்பதற்கு ஆங்கிலத்தில் இஷ்யூ பிளட், அதாவது ரத்த போக்கு என்று சொல்லப்படுகிறது. ஸ்திரீகளுக்கு உண்டான வழிபாடு மாதவிடாய், அதைத்தான் வந்து ரத்தப்போக்கு என்று சொல்றேன். அநேக வைத்தியர்களாலே அவள் தன்னுடைய செலவுகள் செய்தும் கூட 12 வருடங்களாக அந்த உத்திர ஊரல் ரத்த போக்கானது நிக்கல. அவ்வளவு கஷ்டப்பட்டார், பெரும் பாடு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த ஸ்திரீகளுக்குள்ள அந்த வழிபாடு 3 நாள் 7 நாள் வரைக்கும், 7 நாள் வரைக்கும் அவள் தீட்டுப்பட்டு இருப்பாள் என்று வேதம் சொல்லுங்க. மாதத்துக்கு 7 நாட்கள் அப்படின்னாக்க வருஷத்துக்கு எத்தனை, 12 வருஷமாய் அவர் பெரும்பாடு இருந்துச்சுன்னா ஏறக்குறைய 1008 நாள் வந்து அவ ஒரு சாதாரண பெண்ணுக்கு அந்த பாடு இருக்கும்.
1008 நாள். இந்த 1008 நாள் வந்து அவர் வந்து என்ன செய்வாங்க, தேவ பழைய ஏற்பாட்டி நாட்களில் கூடாரத்துக்கு போகக்கூடாது, ஆசாரியனை தொட்டக்கூடாது, அவங்க வந்து தீட்டானவர்கள் என்று அவங்க ஒதுக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவ வந்து 4320 நாட்கள் பெரும்பாடுள்ளவராக இருந்தாங்க. ஒரு சாதாரண ஸ்திரீக்கு வந்து 1008 நாட்கள் வந்து 12 வருஷங்களுக்கு இருக்கும். ஆனா இவ வந்து 4320 நாட்கள் பெரும்பாடுகள் கூட இருந்தார். மாதம் விளக்க பிரச்சனை எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு காரியமா. அநேக டாக்டர்கிட்ட போகும்போது தினமும் உனக்கு ரத்த போக்கு இருக்குதுமா, உனக்கு காப்பாற்ற முடியாது, உனக்கு விளக்கணும், சரீரத்தை விளக்கணும், உன்னால வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது, நீ உயிரோடு இருப்பதை பார்க்கும் செத்து போவது நலம் என்று அநேகராலே அவன் சொல்லப்பட்டான். வேதத்தில் அது பதிவு செய்யப்படல, அநேக வைத்தியர்களாலே செலவழித்தும் கைவிடப்பட்டவர் என்று கதம் சொல்றேன். எப்படி பாருங்க, 7 நாட்கள் திட்டவளாக இருந்தாலும் கூட துர்நாற்றம் தாங்க முடியாது. ஆனால் வருடம் 12 வருடங்கள் தினமும் அவள் அந்த இருந்திருக்கானாக்கா பயங்கரமான ஒரு துர்நாற்றத்தோடு அநேகரால் வெறுக்கத்தக்கவளாய் விலகினம் உள்ளவளை விலமற்ற இணங்கவளாய் எந்த வேலைக்கும் பார்க்க முடியாது, தனித்து விடப்பட்டவள், உலகத்தாரில் வெறுக்கப்பட்டவர், உறவினர்களால் வெறுக்கப்பட்டவர், சொந்தக்காரர் எத்தனை நாளைக்கு தான் பார்ப்பாங்க, அவளை தனியாக வெளியே துரத்திருப்பாங்க, எங்கேயாவது போய் வீட்டில் இருந்தால் தாங்க முடியல, உங்களோட சேர்ந்து நாங்களும் கஷ்டப்படுறோம், இன்ஃபெக்ஷன் வந்துடும், வியாதி வந்துடும், குழந்தைகள் இருக்கிறாங்க, நீ எங்கேயாவது போய் செத்து போயிரு என்றெல்லாம் சொல்லுங்க. அவள் மிக வேதனையோடு காணப்பட்டாள் என்று வேதம் சொல்லு. அநேக 12 வருடங்களாய் பெரும்பாடோடு கூடிய ஒரு அவளுடைய கண்ணீர் நிறந்த வாழ்க்கை பாருங்க, எல்லா மனிதர்களாலும் கைவிடப்பட்டவன், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, எந்த வைத்தியமும் இல்லை, கையில பணம் இல்லை, காசு இப்படிப்பட்ட சூழ்நிலை. பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் பழைய ஏற்பாட்டில் லேவி ராகமம் 15 அதிகாரத்தில் 19 வசனத்தில் வாசிச்சிங்கன்னா அந்த ஒரு வசனம் இருக்குது. சூதக ஸ்திரீ தன் சரீரத்தில் உள்ள உதிர ஊரல் நிமித்தம் 7 நாள் தன் விளக்கத்தில் இருக்க கடவுள், அவளை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் திட்டுப்பட்டிருப்பானாகே. 20 வசனம் சொல்லுகிறது, அவள் விளக்கத்தில் இருக்கையில் எதின் மேல் படுத்துக் கொள்கிறாளோ, எதின் மேல் உட்கார்கிறாளோ, அதெல்லாம் தீட்டாகிறது. 25 வசனம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ விளக்காய் இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளின் உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தாள், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தாள், தன் விளக்கத்தின்படி விளக்கத்தின் நாட்களில் இருந்தது போல அவள் தீட்டுப்பட்டு இருப்பாளாக. 28 வசனம் சொல்லுகிறது, அவள் தன் உதிர ஊரல் நின்று சுத்தமான போது அவள் 7 நாள் எண்ணிக்கொள்வாளாக, அதன் பின்பு சுத்தமாக இருப்பாள் என்று அதன் சொல்றேன். எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு காரியம் பாருங்க, 7 நாள் இருக்கிறவங்களுக்கே எவ்வளவு பிரச்சனை, மிஞ்சி இருந்தா அவள் படுத்த படுக்க அவள் எங்க உட்கார்ந்துருக்காள், அந்த மனை எல்லாத்தையுமே என்ன தீட்டானே, பக்கத்தில் போகக்கூடாது, தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு, அப்படிப்பட்டதான பிரமாணத்தை தேவன் கொடுத்துருக்கான். பழைய ஏற்பாட்டில் அந்த நியாயப்பிரமாணத்தின் வழியே வந்தவுதான் அந்த பெண், நியாயப்பிரமாணம் இருந்த காலத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார், யூதர்கள் இன்னும் அதை கடினமாக்கி வைத்திருந்தார். ஒருவேளை இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை சந்திக்க வரும்போது பைபிள் சொல்லுகிறதாங்க, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு மார்க்கு சுவேசில் பல அற்புதங்களை குறித்து மார்க்கு பதிவிட்டிருக்கிறார், அதை ஏதாவது அவள் கேள்விப்பட்டிருக்கிறார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கியிருக்கிறார், குருடர்களை பார்க்க வைத்திருக்கிறார், கடல் அலையை நிறுத்தி இருக்கிறார், பிசாசு பிடித்தவர்களை விரட்டி இருக்கிறார் என்கிற அந்த சங்கதிகளை எல்லாம் அவள் கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டு வந்தாள் என்று அந்த வேதம் சொல்லுவார். அவரை பார்ப்பதற்காக ஜனக்கூட்டம், இப்ப நம்ம ஏற்கனவே வாசிச்சோம், எம்போ ஒருவன் அந்த தலைவன், அவன் ஆண்டவரிடத்துல வந்து என் மகள் மறுத்து விட்டாள், அவளை வந்து நீங்க வந்து அவள் பிழைப்பாள் என்று கூவி அழைக்கிறான், அவள் மக செத்து போயிட்டான், அவன் அந்த ஏரியாவுக்கு தலைவன், ஆண்டவனுடைய ஆண்டவரே நீங்க வந்தீங்கன்னா என் மக பிழைப்பா அப்படின்னு கெஞ்சான். இதுக்கடையில் இந்த சகோதரி வராங்க, முதல்ல அவர் தலைவர் வந்துட்டார், ஆண்டவர் அதை சுகப்படுத்துறதுக்காக தான் போறாரு, ஆண்டுவே இந்த பெண் வந்துட்டான், கூட்ட நெரிச்சல், இந்த கூட்ட நெரிச்சல்ல இவ பயந்து நடுங்கி போறான், இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படி இருப்பார், அவரை எப்படியாவது நான் பார்த்து அவரை வந்து அவரிடத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்றார். பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியம் உண்டு, அது உங்களுக்கு ஒரு காரியத்தை இணைச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல 15 அதிகாரம் 37-38 வசனங்களை வாசிக்கும் போது,
பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரர்களை பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவனுக்கு சொல். என்ன பிரதா திடீர்னு என்னாகுமத்தில் 15:37-38 சொல்ற, இஸ்ரவேல் ஜனத்துக்கு போய் மோசே நீ போய் சொல்லு, அவங்க தங்க வஸ்திரங்களை போடும்போது வஸ்திரங்களுக்கு கீழே 4 தொங்கல்களை உருவாக்கணும். வஸ்திரம் இருக்குன்னா 4 பக்கம் 4, இப்படி சில பெண்கள் சுடிதார் போடும்போது எப்படி 4 முனைகள் கீழே இருந்தோம், அந்த மாதிரி 4 முனைகளில் 4 தொங்கலை உருவாக்கும். அந்த 4 தொங்கல்ல வந்து 4 டேப் ப்ளூ கலர் நீ நாடா அது உண்டாக்கும். நாங்கள் நோடாக போடணும் அப்படின்னு 4 தொங்கல்ல 4 ப்ளூ கலர் நாடா இளநீளம்னு வைப்பு சொல்லுது, லைட் ப்ளூ இளநீளம் தொங்கல்களை உருவாக்குவாயாக. இது அவங்க தங்க தலைமுறை தலைமுறைக்கும் சொல்லணும் அப்படின்னு பயந்து சொல்லு. வேதத்துல எந்த ஒரு காரியமும் அர்த்தம் இல்லாம இருக்காது. என்னாக்கு 15 ஒரு வஸ்திரம் இப்படித்தான் போடணும்னு ஒரு ட்ரெஸ் கோட் கொடுக்குற. இன்னைக்கும் நம்ம திருத்தரிசி செய்தியில நம்முடைய கடைசி கால செய்தி சபைகள்ல இப்படித்தான் உடுத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் கோட் இருக்குது. அந்த ட்ரெஸ் கோடு போட்டாதான் நம்ம ரட்சிப்புக்கே நம்ம வர முடியும். எப்படி வேணாலும் ஓடலாம், எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடலாம்னு நம்ம செய்தி சபையில் இருக்கக்கூடாது. நீங்க நிறைய சபைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க, இஷ்டம் போல அவங்க வஸ்திரங்களை போடுறாங்க. பட் அது அப்படி இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு ட்ரெஸ் கோட் கொடுத்தார். நீ பெலிஸ்தீன்கிட்ட போனாலும் அசிரியன்கிட்ட போனாலும் அல்லது எந்த ஒரு புறஜாதி பாபிலோனுக்கு நீ போனாலும் இஸ்ரவேலனுடைய ட்ரெஸ் கோட் பார்த்தோன்னே இவன் வந்து ஒரு ஜூஸ், இவன் ஒரு இஸ்ரவேலன் அப்படின்னு அடையாளம் காண்பதற்காக தேவன் வஸ்திரத்தின் ஓரத்துல 4 முனைகள், 4 முனை, அந்த 4 முனையில ப்ளூ கலர் நாடா இளநீல நாடாவ நீ தொங்க விடு. இது தலைமுறை தலைமுறைக்கு இருக்கணும் அப்படின்னு. இதுல ஒரு 4 முனைகள் ஏன் வரணும், இளநாடா ஏன் வரணும், அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை தேவன் வச்சிருக்கல. பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுக்கு நல்லா இருக்குதுன்னு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல எதெல்லாம் இவ்வளவு இருந்துச்சோ அதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல ஒரு ஆவிக்குரிய உண்மையான அர்த்தத்துக்கு கொண்டு வரும். சரி, இப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் போய் கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்துல நுணுக்கி எடுத்துக்கொண்டு அந்த துர்நாற்றம் பிடித்த அந்த இரத்த போக்கு உள்ள அந்த சகோதரி அவள் தன்னை மூடி முகத்தை மூடிக்கொண்டு வந்தாளோ, போர்க்கையை போத்திட்டு வந்தாளோ, எப்படி வந்தாலும் தெரியும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு அசுத்தமுள்ள பெண் இப்படிப்பட்டதான பப்ளிக் பிளேஸ்ல வந்தாக்க அவளை கல்லால் அடிச்சு போடணுங்கிறது நியாயப்பிரமாணம். அசுத்தம் உள்ளவர்கள் உள்ள வரக்கூடாது, குஷ்டரோகி வரக்கூடாது, பாலியலுக்கு புறம்பா இருக்கும், தீட்டுள்ள பெண்கள் அப்படி வரக்கூடாது, அவங்க ஒரு உரத்துல தான் இருக்கு, ரஷ்யா இருக்கிறதுல வரக்கூடாது. ஆனால் ஆண்டவர் வருகிறார் என்று தெரிந்த உடனே அடித்து பிடித்து ஓடிக்கொண்டு வருகிறார். லூக்காவில் நம்ம வாசிக்கும் போது லூக்கா அங்க தெளிவாக எழுதுகிறார். நம்ம வந்து மார்க்ல வாசிக்கும் போது வஸ்திரத்தை தொட்டால்னு பார்க்கிறோம். ஆனால் லூக்காவில் வாசிக்கும் போது 8:44 சொல்லுகிறோம், அவருக்கு பின்னாக வந்து அவரது வஸ்திரத்தின் ஊரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும் வழிபாடு நின்று போயிட்டு. பார்த்தீங்களா, ஓரத்துல வந்து வஸ்திரத்தில் ஓரத்தும் வந்து வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டான்னு சொல்லணும். அப்ப உடனே என்னச்சா அங்க உதிர உரல் நின்று போச்சு அப்படின்னு பைபிள் சொல்லும். வஸ்திரத்தை தொட்டனை எப்படி உதிரம் ஒண்ணுக்கு, அது ஒரு வெளிப்பாடு. இந்த சகோதரி சரீரமானது ரத்தத்தினாலே ரத்தம் அசுசிப்பட்டு அந்த 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 ரத்த போக்கு எதனால் உண்டாச்சு, சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்த போது தேவன் ஏவாளுக்கு கொடுத்த தண்டனை ரத்த போக்கு. இதை குறித்து நம்ம ஏற்கனவே செய்திகளை பார்த்ததுனால இதை குறித்து நான் விளக்க விரும்புகிறேன். இது ஒரு சாபத்தின் அடையாளம், ஒரு ஸ்திரீகளுக்கு இது சாபத்தின் அடையாளம். 28 ஒரு முறை 3-7 வரைக்குமாக அவங்களுக்கு இந்த தண்டனையானது இன்றைய வரைக்கும் பிறக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் அவங்க வயதுக்கு வந்ததுலேருந்து அது இது ஒரு சாபத்தினுடைய அடையாளம். விஞ்ஞான முறையில் எத்தனையோ அதற்கு பதிலாக கொடுக்குறாங்க, அது வேற வேதத்தின் பிரகாரம் ஒரு இது சாபம் எப்போ நிற்கும். மனுஷனுக்கு தேவன் ஒரு சாபத்தை கொடுத்துருந்தாருன்னா அந்த மனுஷன் கொடுத்துருந்தா சாபத்தை நிற்கிறதுக்கு தேவன் இயேசு கிறிஸ்துவே சாபமானார் சிலுவையில். அப்போ அது யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அது ப்ராசஸிங் ஆகி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து அது ஸ்டாப் ஆகும். 7 சபையின் காலத்துல, 1 சபையின் காலத்துக்கு முன்னதாக ஆண்டு சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த ரத்தமானது 7 சபை காலங்களிலும் அது தூற்றப்பட்டது, அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்.
இந்த கடைசி நாட்களிலே முன்மாறியோட பின்மாறியும் படுகிறது. ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான மலை. இந்த கடைசி நாட்களிலே முத்திரைகள் திறக்கப்பட்டு மறுபடியுமாக மனுஷனுக்கு மீட்பின் அதிகாரம், மீட்பின் உரிமை பத்திரம், புத்திர சுவீகாரம், அதாவது அடாப்ஷன். அவன் எதை எழுந்து போனானோ நித்திய ஜீவனை திரும்ப அளிப்பேன் என்பதே அவர் செய்த வாக்கு தத்துவம். அப்படின்னாக்க இந்த சரீரமானது சாபத்திலிருந்து விடுதலையாகி அது ஆசீர்வாதத்துக்குள் கடத்த செல்கிறது. ஒரு ஸ்திரியானவள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள் என்று நம்ம வேதத்தில் அறிந்திருக்கிறோம். திருக்கதரிசி அதை குறித்து சொல்லுகிறார். இந்த ஸ்திரீ கூட ஒரு சபைக்கு அடையாளமானவள் தான். எப்படி அவருடைய சரீரத்தில் பெரும்பாடு இருந்ததோ, ஏழு சபை காலங்களிலே மனவாட்டியானவள் கிபி 325 ஆண்டுல நிசையா மகாநாட்டில் திருத்துவம் என்கிற உபதேசத்தின் மூலமாக கரைபட்டார். சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல, அதே போல சபையின் காலங்களில் கூட திருத்துவ உபதேசம் இந்த சர்ப்பமானது, ரோமன்ஸ் ரோம கத்தோலிக்கிற சர்ப்பமானது ஏவாளை மனவாட்டி சபையை வஞ்சிக்கத்தக்கதாக திருத்துவ உபதேசத்தை கொண்டு வந்தது. அதன் மூலமாக சபை விழுந்து போனது, மனவாட்டி விழுதல, ஆனால் கரைபட்டார். இப்ப இந்த கரைப்படுத்தப்பட்ட இந்த காரியமானது முதலாம் சபையின் காலத்திலேயே பவுல் சொல்லுகிறார். வருமென்று சொல்லுகிற அந்தி கிறிஸ்துவனாவி இப்பொழுது முதலாம் சபையின் காலத்துல என்னுடைய காலத்துல அது கிரியை செய்கிறது என்று. முதலாம் சபையின் காலத்திலிருந்து ஏழாம் சபையின் காலம் வரைக்கும் அந்த சர்ப்பமானது ஒரு கூட்டத்தை வஞ்சிக்கப்பதற்காக வஞ்சகத்தின் ஆவி உள்ளே அனுப்பியது. அநேகர் வஞ்சிக்கப்பட்டாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி தவிரே. இப்போ இந்த சபையானது தீட்டுப்பட்டுருச்சு, சபை காலங்கள் தீட்டுப்பட்டுருச்சு. அப்ப தீட்டுப்பட்ட இந்த சபை காலங்கள் அது பரிசுத்தப்படுத்தப்படும். இது ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரீக்குள்ள ஒரு அடையாளத்தை காண்பது. சபையானது தேவனுடைய சரீரம் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஸ்திரீயானவள் சபைக்கு அடையாளமாக இருக்கிறார். அப்பொழுது பார்க்கும்போது சர்ப்பத்தினாலே இவள் வஞ்சிக்கப்பட்டு சரீரமானது எப்படி யாவாளுடைய சரீரம் தண்டிக்கப்பட்டதோ அதனுடைய பாவத்தின் விளைவுதான் இது. பெரும்பாடு அவள் அந்த வழியா வந்து கொண்டிருக்கிறாள். பெரும்பாட்டில அவதி விடுவர் ஆண்டவர் அறிவார். அவர் யார், உலக தோட்டத்துக்கு முன்னாலேயே தேவன் முன் குறித்த தேவன், இந்த நாளிலே இந்த சகோதரி நம்மை தேடி வருவாள் என்பது அவருக்கு தெரியும், அங்க இருக்கிறவர்களுக்கு தெரியும். துர்கதரிசி சொல்லுகிறார் தன்னுடைய செய்தியில, ஏழாவது முத்திரையானது ஆதியாகமத்திலிருந்தே வருகிறது என்று சொல்லுகிறார். ஏழாவது முத்திரை ஏழாம் சபையின் காலத்துல ஆறாவது முத்திரைக்கு பிறகு வர்றதில்ல, ஆதியாகமத்திலிருந்தே ஏழாவது முத்திரை இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யெகோவா தேவன் எப்பொழுதெல்லாம் பூமிக்கு வந்துட்டு போனாரோ அதெல்லாம் செவன்த் அப்படின்ற. நம்ம சபையின் காலத்துல ஏழாவது முத்திரை எங்க பிரேக் ஆச்சு அப்படிங்கறது பாக்குறது நம்ம காலத்தினுடைய இடம். ஒருவேளை நீங்க ஆபிரகாம் காலத்துல வாழ்ந்திருந்தாக்க, ஆபிரகாம் காலத்துல மூன்று தூதர்கள் வந்தது, ஒருத்தர் இயேசு கிறிஸ்து. அந்த நாட்களுக்கு அவனுக்கு ஏழாவது முத்திரை என்று சொன்னால் தேவன் மாம்சத்திலே மனுஷகுமாரனாக வந்ததை அவன் அறிந்திருந்தான். அது அவன் செவன்த் சில பிரேக் ஆனது அவன் பார்த்திருக்கான். அதே போல இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் அப்படிதான். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டதை யாரெல்லாம் தெரிந்து கொண்டார்களோ அந்த மணி நேரத்துக்கு அது சேமத்து செய்யல. ஏழாவது முத்திரை, ஏழாவது முத்திரையுடைய ரகசியம் என்ன? ஏழாவது முத்திரைன்னு என்ன? தேவன் திறனைக்கப்படுது, தேவன் தன்னை வெளிப்படுத்து. தன்னால் முன்குறிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு மட்டுமே தேவன் ஏழாவது முத்திரை உடைக்கிறார் என்று திருக்கதரிசி சொல்லுகிறார். ஏழாம் சபையின் காலத்திலே உடைக்கப்பட்டதான ஏழாவது முத்திரையானது அது பொது ஜனங்களுக்கு அல்ல, அது முன்குறிக்கப்பட்ட மனவாட்டிக்கு மட்டுமே அப்படின்னு சொல்ற. அப்ப செவன்த் சீல் இஸ் ஆல்ரெடி broken by God. அது தேவனால் உடைக்கப்பட்டது, rebuilt by prophet. திருக்குதரிசியின் மூலமா அது வெளிப்படுத்தப்பட்டது. அது நம்ம இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். இந்த பெரும்பான்மையான ஸ்திரீ ஒரு காரியத்தை அறிந்திருந்தார். எண்ணாகமத்துல வாசிக்கும் போது நம்ம பார்த்தோமே வஸ்திரத்தொங்கல் நான்கு முனைகள், அது இளநீல நாடா. இதை அவள் அறிந்திருந்தாள். ஏன் அந்த காரியத்தை அறிந்திருந்தா? பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் அதை தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாங்க. நாகரிகம் வந்ததுக்கு பிறகு 20th century வர வரைக்குமாக அவங்க அங்கீகள் அப்படிதான் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நாகரிகம் வந்ததுக்கு பிறகு, அதாவது இந்த நாகரிகம் 20th century 18th century நாகரிகம் வந்ததுக்கு பிறகு, 18th century பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சாங்க? கோட் ஷூட்டு பேண்ட் ஷர்ட் எல்லாம் அணிய ஆரம்பிச்சாங்க. அதுல எப்படி அந்த வஸ்திர தொங்கல் நான்கு தொங்கல் அது நீல டேப் கட்ட முடியும்? முடியாது. அதனால இஸ்ரேல் ஜனங்கள் 1891 ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னன்னாக்க, தங்களுக்காக ஒரு கொடியை அமைத்தார். அந்த கொடியில நான்கு முனை கொடிகள், நான்கு முனை கொடி கொடிகள் அல்ல, நான்கு முனை கொடி, அது தாவீதின் கொடி என்று சொல்றோம். அந்த கொடிக்கு மத்தியில தாவீது ராஜாவுடைய ஆறு முனை நட்சத்திரம். எல்லா நட்சத்திரங்களும் ஏழு அஞ்சு முனைகள் கொண்டது, ஆனா தாவீது ராஜாவுடைய நட்சத்திரம் ஆறு முனை கொண்டது. ரெண்டு முக்கோணங்களை எதிர்ப்புறமாக நம்ம வைப்பதுதான் ரெண்டு முக்கோணம். அதை குறித்து ஏற்கனவே நம்ம செய்தியில நான் அதை போட்டிருக்கிறேன். இஸ்ரேலும் கொடியும் சொல்ற தலைப்பு, தாவீது ராஜாவுடைய கொடி, தாவீதுக்கு
எப்படி டேலட், அடுத்ததாக வவ், அடுத்தது டேலட், இந்த ரெண்டு மூணு எழுத்து சேர்ந்ததான் அந்த நட்சத்திரம். அதை குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அடுத்த பதினொன்று தொடர்ந்து பார்ப்போம். அப்போ அந்த ஆறு மணி நட்சத்திரமானது அந்த கொடியில் இருந்துச்சு, அந்த நட்சத்திரத்துக்கு மேலேயும் நட்சத்திரத்துக்கு கீழேயும் ப்ளூ கலர் டேப் மாதிரி ரெண்டு கோடுகள் வரைக்கப்பட்டது. நீங்கள் சில தேசத்து கொடியை பாருங்கள், 1891-92 அதை கொண்டு வந்தோம். ஆனால் அது எப்போ அப்ரூவர் ஆச்சு அப்படின்னாக்க 1933 தான் அவங்களுக்கு அப்ரூவர் ஆச்சு. 1947 அவங்க தனி நாடு அமைச்சாங்க, தனி கொடி, தாவித் ராஜாவுடைய பழைய கொடி, இஸ்ரேல் தேசத்துடைய பழைய கொடி 1947 ஏற்றினாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ தங்க அங்கேயுள்ள அதை வைக்கிறதுக்கு பதிலாக கொடிகளை வச்சு தேசிய கொடியாக மாற்றி இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதுமாக இன்றைக்கும் தலைமுறை தலைமுறைக்கு நாங்கள் அனுசரிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் அந்த கொடி இருக்குது. அதை குறித்ததான வெளிப்பாடு நம்ம அடுத்த பாகத்தில் பார்ப்போம். சரி, இப்போ இந்த நான்கு முனைகள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கிருபாசனத்துக்கு ஒரு நான்கு முனைகள் இருந்துச்சு. அந்த கிருபாசனம் என்ன, உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிறதானே அந்த பாகம் வந்து கிருபாசனம். அந்த கிருபாசனத்தில் வந்து ரத்தம் செலுத்தப்படும் போது, பலி செலுத்தப்படும் போது ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அந்த கிருபாசனத்துக்கு மேலே ரெண்டு கேருபீன்கள் வைக்கப்படுது, அதுக்கு ஒரு நிழல் இருக்குது. அந்த கேருபடி நிழல் வந்து கிருபாசனத்தை முடியும். இந்த கிருபாசனத்துக்குள்ள கிருபை இருந்தது, அதை விசுவாசித்தார். தேவனுடைய பாவ நிவர்த்தி, பாவ மன்னிப்பு ஜனங்களுக்காக அங்கே இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒருத்தன் குற்றம் செஞ்சிட்டான்னா அவன் பிடிபடுவதற்கு முன்னதாக அவன் ஓடி வந்து அந்த கிருபாசனத்தினுடைய நான்கு முனைகளில், கிருபாசன பெட்டியில் நான்கு முனைகள் இருக்குது, நான்கு முனைகளில் நான்கு கொம்பு இருக்கும். அந்த நான்கு கொம்பில் ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டா கூட அவனுக்கு ரட்சிப்பு கிருபை. அவன் எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிருந்தாலும் கூட அவன் பிடிபடுறதுக்கு முன்னதாக வந்து கிருபாசனத்துடைய அந்த நான்கு முனைகளில் ஒரு முனையை பிடிச்சிட்டாலே அவனுக்கு ரட்சிப்பு, அவன் யாரும் தண்டிக்க கூடாது. இது பழைய ஏற்பாட்டில் தேவன் வச்சிருந்த ஒரு காரியம். ஒருவன் தெரியாமல் தவறு செஞ்சிருப்பான், ஒரு கோபத்தில் ஒருத்தன் கூட பண்ணியிருப்பான், அல்லது தெரியாத ஏதோ ஒரு தவறு செஞ்சிருவான், உடனே ஐயோ நம்மளை தண்டிச்சிருவாங்க, கல்லால் அடிச்சு கொண்டுருவாங்க, பயத்துல ஓடி வந்து கிருபாசனத்துடைய கொம்பு அவன் பிடிச்சிட்டான்னா எந்த ஒரு ஆசாரியனும் எந்த ஒரு நியாயாதிபதியும் அவனை குற்றஞ்சாட்ட முடியாது, அது கிருபை. அதே போல இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான்குங்கிற போது இன்னொரு காரியம், தாவீது ராஜா சொல்கிறான் சங்கீதம் 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான் என்று சொல்றான். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் தர சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான். அப்ப உன்னதமானவர் யாரு, யகோவாதே. அவருக்கு நீ சிறகுகளில் யாரு தஞ்சம் போகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து நிழல் கிடைக்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். இந்த பாட்டை எழுதும் போது வனாந்திரத்தில் ஆடு மாடு மேய்க்கிறவனாக இருந்தான். ஆடு மாடுக்கு நிறைய அது ஆடு மாடு மேய்க்கிறான்னா அவன் வந்து சாதாரண ஏழை அல்ல, அவன் மந்தை முதலாளி. மேய்ப்பர்கள் மேய்த்து கொண்டிருப்பார்கள், மந்தை முதலாளிகளும் நேரம் போவதற்காக கூட மாடு இருப்பான். அந்த மந்தை முதலாளிகளையும் பார்த்துட்டு ஆடுகளையும் பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும் மனாந்திரங்களிலே. சில இடங்களில் மரங்கள் இருக்கா, நிழல் இருக்கா, வெயில் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க, தாவிதலை என்ன செய்வாங்கன்னா நாலு கொம்புகளை பூமியில் நாலு கொம்பை வெட்டி, மரக்கொம்புகளை வெட்டி அப்படியே நிறுத்தி மேலே ஒரு துணியை போட்டு ஒரு பந்தல் மாதிரி அமைச்சு அதுக்கு கீழே உட்காந்துருவோம். தாவிதுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நாலு கொம்புகளை நட்டி அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு ஒரு பந்தல் மாதிரி அமைச்சு அதற்கு கீழே உட்கார்ந்து இசைக்கருவிகள் எடுத்து தேவனை நோக்கி பாடுவான். ஏறக்குறைய 72 பாடல்களை அவன் பாடியிருக்கிறான், சங்கீதங்களை பாடியிருக்கிறான். 71 ஒரு சங்கீத ரிப்பீட் பண்ணியிருப்பான், 72 சங்கீதங்களை அவன் பாடியிருக்கான். அதில் பாடின ஒரு சங்கீதம் தான் 91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சார் வருடைய உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சில ஐக்கியமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரம சில ஐக்கியமே. அவர் செட்டு இங்கி அடைக்கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். இந்த பாட்டை நம்ம பார்ப்போம். அந்த செட்டியிலே நிழல் இருப்பதாக, இந்த பந்தலூர்ல இருக்கிற சின்ன நிழல அவன் உட்கார்ந்து அந்த நிழலை வந்து சந்தோஷமா அனுபவித்து தேவனுடைய செட்டிலுக்குள்ளாக அந்த நிழல் எப்படி இருக்கும். மல்கியாம் நம்ம வாசிக்கும் போது
அதுல ஒரு வசனத்தை சொல்லி மல்கியா சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரிய நொடி. நீங்கள் நீங்கள் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கண்டுகளை போல வளர்கிறீர்கள். யாரா? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். அவரை நாம இயேசு கிறிஸ்து நீதியின் சூரிய. நீதியின் சூரியன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் இயேசு கிறிஸ்து துதிப்பார். அதன் செட்டைகளின் கீழே, அதுக்கு செட்டைகள் உண்டு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுங்கிற செட்டை, உரைக்கப்பட்ட வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தைங்கிற செட்டை, அந்த செட்டைகளுக்கு கீழே அடைக்கலம் புகுவாய். அதுல ஆரோக்கியம் இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு பரிகாரி. நம்முடைய பாவங்களுக்காக, வியாதிகளுக்காக அவர் அடிக்கப்பட்டார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றேன். ஐ ஆம் த ஹீலர் ஆஃப் யூ. நான் உனக்கு சுகமளிப்பவர் என்று சொல்கிறார். அவர் நமக்கு பரிகாரி. அந்த செட்டைகளுக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கு, ஹீலர். இதை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அறிந்திருந்தார். அந்த நான்கு கொம்புகள்ல நான்கு முனைகளை ஒன்னா புடிச்சா கூட என்ன ஆயிடும், அங்க நமக்கு சுகமளித்தல் இருக்குது, அங்க ஆரோக்கியம் இருக்குது, அங்க நிழல் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில வரும்போது நான்கு தொங்குகள் உள்ள ஆடை அங்கேயே அவர் போட்டுட்டு வந்தார். லூக்கால வாசிக்கும் போது அந்த அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், பார்டர், அந்த ப்ளூ கலர் டேப்பை தொட்டால், இளநீல ஓரத்தை தொட்டேன், வல்லமை போடப்பட்டுச்சு. 2000 வாட்ஸ் 3000 வாட்ஸ் கரண்ட் அடிச்சா இருக்குமா? அந்த சரீரத்திலே உள்ளான அந்த சரீரத்துக்குள்ளாக அந்த ரத்த போக்கு நின்று கொடுத்த பயங்கரமான ஹீலிங் அவளுக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கிறதான ஒரு அரசு. மற்றவங்களுக்கு தெரியாது எவ்வளோ ஒரு பயங்கரமா இருக்கு. அந்த வஸ்திரத்தை தொட்டா போது எனக்கு சுகமாகுங்கிற ஃபெய்த் அவளுக்கு எப்படி வந்துச்சு? அங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இயேசுவை பார்த்து என்ன அற்புதம் செய்வாரு, ஒரு திருத்தரசியா இருப்பாரு, மந்திரவாதியா இருப்பாரு, இல்லாத வித்தியாசமான ஆளு, போல்டான ஆளு, தைரியமான ஆளு, என்னென்னமோ மாயாஜாலமெல்லாம் பண்றாரு, இல்ல உண்மையிலேயுமே அவர் மெசியாவா, உண்மையிலேயே அவர் திருத்தரசியா, இப்படி பல கண்ணோட்டங்கள் அவர் நோக்கி கொண்டிருக்கிறார், மனித கண்ணோட்டம். ஆனால் முன்குறிக்கப்பட்ட வித்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்குள்ள ஒரு வித்து சரீரம் அழிவு பொய்யது. அப்படி சரீரம் பழகினப்பட்டிருந்தது, அவளுடைய ஆத்மா பலவீனப்படும். அவள் இறுதியில் நொறுங்குண்டு இருந்தது, ஆத்மாவிலே அவளுக்கு வெளிப்பாடு இருந்தது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான அந்த கிருபாசன பெட்டியானது இப்பொழுது நடமாடு ஒரு கிருபாசனமாக இப்ப நம்ம மத்தியில நடந்து கொண்டிருக்கிறான். 7th முத்திரை என் நாட்களில் வெளிப்படக்கூடியதான 7th முத்திரை, என் நாட்களிலே வெளிப்படக்கூடியதான கிருபாசனம் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இவளை தொட்டா போதும் வல்லம் எனக்குள்ள வந்துச்சுன்னா என் சரீரம் மறுரூபம் ஆயிடும், என்னுடைய வியாதி போயிடும் அப்படிங்கிற ஒரு ஃபைத் அவளுக்குள்ள இருந்துச்சு. அதை போய் தொட்டா என்னுடைய அந்த பொண்ணு வந்து என் மகள் வியாதியா இருக்கிற சுகப்படுத்துங்கன்னு சொன்னான். சாரி, செத்து போயிட்டா, மறித்து போயிட்டால் ஆண்டவரை நீர் வந்து அவ பிழைச்சுக்குவான்னு சொன்னான். அந்த செத்து போன சரீரத்துக்குரிய பெண்ணுக்கு ரெஃபர் பண்றதுக்கு அல்லது அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அவங்க அப்பா மகளுக்காக அவன் பிரார்த்திச்சான். ஆனா பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு பாத்தீங்கன்னா யாருமே எந்த ஒரு மனிதனுமே அவளுக்கு பேசல. அவளும் ஆண்டுட்டு போய் ஆண்டவரை என்னை சுகமாக்குங்கன்னு அவர் சொல்லல. குஷ்ணநோய்கள் சொன்னாங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் எங்க சுத்தமாக்கணும். குருடன் சொன்னா, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும். தன்னிடத்துல யாரெல்லாம் வேண்டிக் கொண்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவன் சுகமளித்தலை கொடுத்தார். ஆனா இங்க பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து அவ ஆண்டுட்டு கேட்கவும் இல்லை, அவளுக்காக யாரும் கேட்கிற பரிந்து பேசவும் இல்லை. பருந்து பேசுகிறவர் போய் கொண்டிருக்கிறார், அவர் தான் நமக்காக பேசணும், ஆனால் அவர் போய் கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாருங்க, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பருந்து பேசும் நபருக்குள்ளாக ஒரு ஆழம் இருந்தது. அந்த ஆழமானது பெரும்பாடுல ஸ்திரீக்கு இருக்கிற ஆழத்தை இழுத்தது. ஆழத்தை ஆழம் கொடுத்தது. ஓடி போய் என் வஸ்திரத்தை தொட்டா போடும், நான் பேசணும் இல்லை, ஜோம்னு நான் மணிக்கணக்கு அழுகணும், தொட்டா போடும், பழமா புறப்படும். தொட்டா டக்குனு ஃபீலிங் வச்சு ஆண்டவர் தெரிஞ்சிட்டார். தேவனிடத்துல எந்த ஒரு அற்புதத்தையும் எந்த ஒரு வரங்களையும் தேவனுக்கு தெரியாம நம்ம திருட முடியாது. அவர் நினைச்சா அவருக்கு நம்ம என்ன பெறுகிறோம் அவருக்கு தெரியும். அவருடைய அக்கௌண்ட் வந்து நம்ம 10 ரூபாய் எடுத்தா கூட அது அவருக்கு தெரிஞ்சிடும். அது தெரியாம நம்ம எடுக்க முடியாது. ஒரு கிஃப்ட் ஆபரேஷன் நடந்தா கூட அவரிடத்துலேருந்து நம்ம திருட முடியாது. அவருக்கு தெரிஞ்சு தான் கொடுப்பார், விட்டு கொடுப்பார். ஆனால் அவருக்கு தெரியும். உடனே என்னை தொட்டது யாரா? சீசன்ல கூட இருந்த சீசன்லுக்கு பிரீச்சர்ஸ்ல கூட தெரியும், இயேசுவோட இருந்த ஊழியக்காரர்கள் கூட தெரியும். என்ன ஆண்டவரே ஏளனம் செஞ்சாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்களே, நம்ம தொட்டது யாருன்னு எப்படி சொல்றது? ஏளனம் செய்யறாங்க தொட்டா.
இந்த ஸ்திரீயை பார்க்கும் போது பயந்து நடுங்கி உண்மையெல்லாம் இயேசு விடத்திலே சொன்னாலே வசனம் சொல்லு. 39 வசனத்துல நம்ம வாசி, ஆண்டவரை பார்த்து முதலாவது பயந்தார், அடுத்தபடியாக நடுங்கினார், பின்பு தன்னுடைய உண்மையெல்லாம் வாழ்க்கை கொடுத்துதான் ஒன்று வசனம் அதானே சொல்லுது. கத்தரை பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை துதியுங்க. கத்தராக யெகோவாவை பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை துதியுங்க. எத்தனை பேர் நம்ம பயத்தோட நடுக்கத்தோட சபையில் ஆராதனை செய்யறோம்? பயமும் கிடையாது நடுக்கமும் கிடையாது. ஆனால் பைபிள் சொல்லுது, இவள் மனவாட்டிக்காரையால் பயந்து நடுங்கி உண்மையெல்லாம் சொன்னா, நான் என்னென்ன பாவம் செஞ்சு என்னென்ன பண்ணேன், எப்படி வியாதி வந்துச்சு, உங்களை தொட்டேன் சுகமாச்சு என்று உண்மையை சொன்னான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு கொடுக்கிறவனோ நீடு இறக்கம் போதும். கிருபாசனத்திலிருந்து அவள் விடுதலையை பெற்றுக்கொண்டாலும் கூட, ஒருவேளை அவள் சொல்லாம இருந்திருந்தாலும் ஆண்டவர் கேட்க போறதில்லை. ஆனா மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டுவதற்காக கேட்டா, என்னை தொட்டது யார்? இந்த தொடுதல் வித்தியாசமான ஏற்புடைய இயேசுக்கும் அந்த பெரும்பாடு சிறிக்கு ஏற்புடைய ஒரு ஈக்குவல் ஏஜ் தான். இயேசு கிறிஸ்து 32 வயசு, 30 32 இருக்கும், அல்லது 33 கூட இருக்கும். அதே வயசுலதான் அவள் பெரும்பாலும், அவளுக்கு அது பீரியட்ஸ் ஆகுதுனாக்க அந்த ஏஜ் குரூப்ல தான் அவள் இருக்கணும். இப்ப அவர் சொல்றாரு, பெரிய பெரிய பரிசெயர்கள், வயதான பிரீச்சர்ஸ், போதகர்லாம் இருந்தாங்க, தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு வழுக்கு தலை உழுத்துட்டு நிறைய திரையமானவர்கள்லாம் கூட அங்க இருக்கிறாங்க. பொதுமக்கள் இருக்கிறாங்க, பரிசெயர் சரிசை எதை குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம யவீர் போக மக செத்து கிடக்குற அந்த பிள்ளை செத்து, ஆனா ஆண்டவர் பிள்ளைகளுடைய கையை பிடித்து உயிரோட எந்திரி இவன் தூங்குறா எந்திரிமா அப்படின்ற ஆசாரியின் எக்காரந்து கொண்டு பிரேதத்தை தொடக்கூடாது. ஆனா இயேசு தொட்டார். ஏன் டச் பண்ணாரு? ஆசாரியன் தானே, ஏன் டச் பண்ணாரு? அவன் யூதன் கேட்டிருப்பான், அவன் ஒருவேளை அவர் பிழைக்காம இருந்தாக்க ஒரு ஆசாரி எப்படி டெட் பாடி தொடலாம்? பழைய ஏற்பாட்ட டெட் பாடி இருக்கிற பக்கம் பிரீஸ்ட் போகக்கூடாதே, ஒரு ஆசாரியை போகக்கூடாது. இவர் தன்னை ஆசாரின்னு சொல்றாரு, மெசியான்னு சொல்றாரு, எப்படி அவர் போய் டச் பண்ணாரு அப்படின்னு கேட்டிருப்பான். ஆனா ஆண்டவர் அங்க பாக்குறாரு, ஏய், நீ பெரும்பாலும் ஸ்திரீய வந்து தொட்ட உடனே அவருக்கு சுகமாயிருச்சு, அதுக்கு நீங்க சொன்னீங்க என்னால இல்ல உன் விசுவாசம் ரட்சித்ததுன்னு சொன்னீங்க. இப்ப நான் செத்து போயிட, டெட் பாடி, நான் உயிர் எடுத்துட்டு நான் டெட் பாடியா கிடக்குறேன், நீ என்ன செய்யற பாக்குறேன்னு மரணம் சவால் விடு. ஆண்டவர் அது தெரியும், அங்க படுத்தது அந்த சிறுமி அல்ல, அவள் தூங்கிட்டு இருக்கிறா. ஆனா அங்க படுத்து கிடக்குறது யாரு? அது மரணம். மரணத்துக்கு சேலஞ்சு பண்றாரு, போய் அங்க தொட்ட உடனே மரணம் ஓடிச்சு, சிறுமி எந்திரிச்சு. ஒருவேளை எந்திரிச்சு வரலாங்க, எவ்வளவு ஏளனம். அது எந்திரிச்சு வர்றதுக்கு முன்னதாக ஏளனம் பண்ணாங்க. இயேசு தூங்குறான் சொல்ற, என்ன இவர் பைத்தியம் பிடிச்சிருச்சா? நல்லா தான் பேசுறாரு, எல்லாம் பண்றாரு, சில நேரங்கள் இவருக்கு மரகன்றது. செத்து போய் இருக்கிற பிள்ளை நாங்க பாருங்க மோளை முடிச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறோம், ஆனா இவன் வந்து தூங்குறாருன்னு சொல்ற அசால்ட்டா சொல்றாரு அப்படின்ட்டு நிறைய பேர் சிரிக்கிறாங்க. ஆம்படி பொம்பளைலாம் சில நேரங்களில் தேவனை ஏளனம் செய்யப்படுகிறார் பாருங்க. நம்முடைய ஊழியங்களில் கூட இதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது வரும். சில நேரங்களிலே உண்மையான ஊழியக்காரர் ஏளனம் செய்வதும் பரிகாசம் பண்ணுவதும் கிண்டல் எடுப்பதும் அவருடைய பெயர்களை கொச்சப்படுத்துவதும் சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று. அதுக்கு நம்ம டென்ஷன் ஆக விட்டார். ஆண்டவர் டென்ஷனாகி அவங்க எல்லாம் சொல்லியிருந்தா எல்லாம் எழுதி போயிருப்பாங்க. அது செய்யலை. தான் என்ன வேலைக்கு அனுப்பப்பட்டுங்கிறது அவருக்கு தெரியும். அதை டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. எந்த கிண்டலும் எந்த கமெண்ட்ஸும் எந்த கிரிட்டிசைஸும் வந்து ஒரு ஊழியக்காரனை டச் பண்ணக்கூடாது. அதை அவன் கண்டிப்பே கூடாது. போனார் அந்த பிள்ளையை தொட்டாரு விஷயம். அதுபோல தான் அங்கேயும் ஒரு தீட்டுள்ள பெண் வந்து ஒரு ஆசாரின்னு தொடக்கூடாது. ஆனால் பெரும்பாடு உள்ளத்துக்கு தொட்டார். தொட்ட உடனே அவர் வீக்காரர் வல்லம் அவருக்கு இருந்து போகிறது அவருக்கு தெரியும். என்னை தொட்டது யார்? புதிய பாட்டுல மகளே என்று ஒரு ஸ்திரீ அவர் சொல்லியிருப்பாருன்னா இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை தான் சொன்னார். வரலாறு அவளுடைய பெயரை வந்து வெரோனிகா என்று சொல்லுகிறார். இந்த பெண்ணோட பேர் வந்து வெரோனிகா பைபிள் அடியா. ஜோசிவாஸ் ஹிஸ்டரி தன்னுடைய வரலாற்றில் சொல்லுகிறான் வெரோனிகா. வரலாற்றில் பல வரலாற்றுகளில் ஒரு வெரோனிகா என்று சொல்லுகிறேன். இந்த பெண்ணுடைய பேர் கூட ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்னம்மா, சிஸ்டர் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். அங்க இருக்கிற முதியோர்கள் ஆசாரியர்கள்லாம் தாடி வச்சவங்க மூப்பர்கள் இருக்கிறாங்க. இவர் ஒரு யங்ஸ்டர், அந்த பெண் ஒரு யங்ஸ்டர். ஆனா அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நாளைக்கு அவர் ஏதாவது அசிதமா பேசக்கூடாது. அவர் சொல்றாரு மூப்பர் என்கிற ஸ்தானத்தை எடுத்துக்கிறார். அவர் சின்ன வயசு, சின்ன வயசு தான், ஆனா ஒரு பெரிய பொறுப்பால் எடுத்துக்கொண்டு மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு. மகளே, ஓ மை டாட்டர், பாத்தீங்களா? கிருபாசனத்தை தொட்ட உடனே புத்திர சுவீகாரம் அங்கே ரட்சணம் ஆகுது.
இன்னையிலிருந்து என் குடும்பத்திலேயே ஒரு நாள் சமாதானமா போ அப்படின்ற. யூதர்கள் எப்பொழுதுமே சமாதானமா போனா அது ரெண்டு அர்த்தம் உண்டு. கிரேக்க வார்த்தையில இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு ஐரின் அப்படிங்கிற வேர்டு பதிவு செய்யப்பட்டது. ஐரினுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, சோ சோ அப்படின்னு, சோ சோ அல்லது ஐரின். இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒண்ணு சரீர சம்பந்தமாகவும் நீ சமாதானமா, ஷாலோம், சமாதானமா போ அப்படின்னா. இன்னொன்னு ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய விதத்திலேயே நீ சமாதானமா போ அப்படின்னா. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உன்னுடைய இன்மைக்குரிய வாழ்க்கை, ரெண்டுலையுமே நீ ஆசீர்வாதமா போ, சமாதானமா போ அப்படின்னு. ஏழாவது முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது, ஏழாவது முத்திரை கிருபாசன வெளிப்பட்டு விட்டு விட்டது என்று எந்த மனவாட்டி உணர்கிறாளோ அவளுக்கு இந்த ரெண்டு விதமான ஆச்சரியம் உண்டு. ஒன்று சரீர ரட்சிப்பு, இன்னொன்று ஆத்ம ரட்சிப்பு. கல்வாரியில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தும் போது அவள் ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக் கொண்டாள். ஆனா கிருபாசனத்தை தொட்டும் போது அவன் என்ன செய்கிறானாக்க, நீ சரீர ரட்சிப்பை பெற்று. இந்த ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்னாக்க, அவருக்கு வைத்து. அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பெண்ணை வந்து எப்படி அழைப்பாங்க, சோப் அப்படிங்கிறது அனைவருக்கு சோப். சோப்புனா பெண்ணேன்னு, ஸ்திரீயேன்னு. ஆண்டரை இயேசுக்கிறது தன்னுடைய தாய் மரியாதை கூப்பிடும் போது, மரியாள் சொல்ற இப்ப காண ஒரு கல்யாணத்துல ராட்சசன் தீர்ந்து போச்சு, வா ஏதோ ஒன்று செய்ய அப்படின்னு சொல்லி மரியாள் வந்து இயேசு விட்டு சொல்லும் போது, இயேசு வந்து அம்மானு சொல்ல மகன் சொல்ல ஸ்திரீயே அப்படின்றார், சோப் அப்படின்றார். ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன தாய். ஆனா இந்த பெரும்பாலும் ஸ்ரீயை குறிச்சு சொல்லும்போது ஆண்டவர் என் மகளே அப்படின்ற, மகளே உன் பாவங்கள் உன் விசுவாசம் ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ அப்படின்ற. எவ்வளவு ஒரு காரியம் பாருங்க. அப்ப என்ன அதனுடைய அர்த்தம் அப்படின்னா, கிருபாசனத்தை யாரெல்லாம் தொடுறாங்களோ, யாரெல்லாம் வந்து அங்க நெருங்குறாங்களோ அவங்களுக்கு கிருபை உண்டா. இந்த கடைசி காலத்துல கிருபாசனம் எங்கே இருக்கிறது? இந்த கடைசி நாட்டில் கிருபாசனம் அவளுடைய காலத்துல இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் வந்ததை அவ பார்த்தான். அப்படின்னாக்க இன்றைக்கு நாம் அதை எப்படி பார்க்க போறோம்? இன்னைக்கு நமக்கு அந்த கிருபாசனம் இன்னைக்கு எங்க இருக்குது? இன்னைக்கு நம்ம அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு நம்ம சரீர ரட்சிப்பு எப்படி திருக்கு தரிசி சப்பத்து நிறுத்துங்கிற செய்தியில சொல்றார், ஏழு சபையின் காலங்களில் செய்தியில சொல்றார். நான் சொல்றதுல செய்தி சொல்றது, எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்போது நம்முடைய சரீரங்களுடைய சுருக்கங்கள் எல்லாம் மறைஞ்சி ஒரு இளமையான சரீரமா, நீங்க எந்த வயது இருந்தாலும், நீங்க மூப்பராய் இருந்து நரைதிரை வந்து கிழவனாக கிழவியாக இருந்தாலும் கூட மீண்டுமாய் நீங்கள் வாலிபத்துக்கு திரும்புவீங்க. பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலா கிடையாது, ஆவிக்குரிய அர்த்தத்துல கிடையாது, உண்மையிலேயே உங்க சரீரமானது வாலிபமாக மாறும். நீங்க மாறிக்கொண்டே இருக்கும்போது மரித்த பரிசுத்தவான்கள் எழும்பி வருவாங்க, அவங்களும் வந்து இதே வாலிப சரீரத்தோட மகிமையின் சரீரத்தோடு அவங்க காணப்படுவாங்க. எவ்வளவு பியூட்டி பாருங்க, கிழிச்சோடனே நாக்குலேருந்து ரத்தம் வரும், அந்த ரத்தம் வந்தோடனே அதுக்கு ரத்த பாடம் வந்தோடனே நாய்க்கு மறுபடியும் டேஸ்ட் ஆயிடுச்சு, அது மறுபடியும் மறுபடியும் நக்குது, அந்த எலும்புலேருந்து தான் ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு நக்கிட்டே இருந்தான். ஆனால் உண்மையிலேயே அது எலும்புலேருந்து வரல, அந்த நாக்குலேருந்து தான் வருது. அதுபோல நம்ம கடைசிகால செய்தி சபையில் நிறைய அஞ்ஞான போதகர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்து விட்டது, உயிர்த்தல் நடந்து விட்டது, நம்ம ஆயுர்வேத சாட்சியில் இருக்கிறோம், நம்ம சரீரமெல்லாம் மாறிடுச்சுட்டு அவனுக்காகவே ஒரு மாய வலையை பிடிக்கிறான். அதுக்கு திருக்கதிர்ச்சி கோட்ஸ் வேற அங்கே எங்கே, அதாவது எடிட்டிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு கட் பண்ணி அங்கே இங்கே வேணுமா பேட்ச் ஒர்க் பண்ணி அதை ஒரு உருவமாக்கிடுவாங்க. திருக்கதிர்ச்சி சொல்ல வந்தது வேற, இவன் அதை அர்த்தம் எடுக்கிறது வேறு, நேருக்கு நேரு பேச மாட்டாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்க அவருடைய சரீரத்தில் அவளுடைய மாற்றம் ஏற்படுத்த உணர்ந்தான். அந்த சபை நாட்களில் வந்து சரீர எடுத்து ரட்சிப்பு கிடையாது, நம்ம நாட்டில் தான் சரீர ரட்சிப்பு இருக்குது, அந்த நாட்டில் ஆத்தும ரட்சிப்பு. ஆனால் சரீரச்சிப்புக்கு அடையாளமாக சில காரியங்கள் செய்யப்பட்டது. அப்போ அவருடைய சரீரத்திலையும் நீ ஆத்மாவிலையும் சந்தோஷமா போ, சமாதானத்தை போ அப்படின்னா. அவன் போனதுக்கு பிறகு போய் மறுபடியும் போய் அந்த பிள்ளையை அவர் உயிரோடு எழுப்புறார், செத்து போனவளை உயிரோடு எழுப்புறார். கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதோடி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள், பின்பற்றோடு இருக்கிற நாமும் எழுந்து. இது வசனம் எப்படி நடக்கும் அப்படின்னா, கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடு பிரதோடி சத்தத்தோடு வரும்போது தேவை காலம் துடிக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள்ல பூமியில உயிரோடு காணப்படுகிற நம்ம உயிரோடு இருந்தோம்னா அந்த காட்சியில
ஃபார்ட்டி டேஸ் ராப்சர் நடக்கிறதுக்கு முன்னாடி 40 நாளுக்கு முன்னதாக நம்முடைய சரீரங்கள் எல்லாம் வந்து மாறிடும். ஒவ்வொரு நாள் டிரான்ஸ்ஃபிக்ஷன் ஆகிட்டே வரும். மனித பார்வைக்கு இதே சரீரம் தான் இருக்கும், ஆனால் சரீரத்தில் ரத்தங்கள் மாறிவிட்டு வரும். ஏன்னா ரத்தத்தில் தான் பாவம் உண்டாச்சு, ரத்தத்தில் சர்ப்பத்தின் விருத்து இருக்குது. இன்றைக்கி எல்லாத்துடைய உடம்புலையும் சர்ப்பத்தின் விருத்துகள் இருக்குது. இந்த ரத்தமானது மாறுதல் அடையணும். எப்படி அவருக்கு ரத்தமானது ஒரு புது ரத்தம் மாற்றப்பட்டதோ அதே போல நம்முடைய சரீரத்தில் ஒன்றா ரத்தம் வடிக்கப்பட்டு குயிக்கனிங் பவர்ஃபுல்லாக சரீரம் இப்படிதான் ஆகும், வாலிபமாக மாறும். அடுத்தாக மரித்த பரிசுவார்கள் காட்சியில் வந்து 40 நாள் அளவு நமக்கு காட்சியில் வருவாங்க. இது நடக்காம ராப்சர் நடக்காது. இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? 6 வாரம் 1947 to 63 வரைக்குமாக தீர்க்கதரிசியினுடைய செய்தி 6 வாரமாக பூமி எங்க அது போயிட்டு வந்துச்சு. அதுக்கடுத்தபடியாக அந்த 6 வாரம் எதுக்கு? பெலமலத்துவன் வருகிறார் அப்படிங்கிற சத்தம். அந்த மெஸ்ஸியா வந்தார் 1963 பிப்ரவரி 28 மேகத்தில் வந்து நின்றுட்டார். மனவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு 50வது பக்கத்தில் 196வது பாராகிராஃப் சொல்றார். அவர் என்ன செய்தார்? கடைசி செய்தியின் 7 முத்திரைகளை திறந்தார். அதை கவனித்தீர்களா? 7 சபை காலங்களின் ரகசியங்கள் அனைத்தும் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது. சீர்திருத்தக்காரர்கள் தங்கள் காலத்தில் அதை செய்ய அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை. அவர்கள் போதிய காலம் வாழவில்லை. ஆனால் 7 முத்திரைகளை குறித்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வெளிப்பாடு, நான் அரிசோனாவிற்கு செல்ல வேண்டும் என தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு இந்த கடைசி நாட்களில் திறந்து கொடுக்கப்பட்டது. இதுவா 7 முத்திரைகள் கடைசி நாட்களில் திற 6 முத்திரைகள் எல்லாம் 7 முத்திரைகள் திறந்து கொடுக்கப்பட்டதுன்றார். அவர் என்ன செய்தார்? கடைசி செய்தியில் 7 முத்திரைகளை திறந்தார். தீர்க்கதரிசனம் சொல்றார், நாம சொல்லுற. அடுத்ததாக அதே செய்தியில் கிறிஸ்துவின் மனவாட்டின் காணக்கூடாத இணைப்பு 73வது பக்கத்தில் 287வது பாராட சொல்றார். இந்த 7 முத்திரைகளும் உறுதிப்படுத்தப்பட்டு அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு தேசம் முழுவதிலும் வானங்களிலும் மற்ற எல்லா இடங்களிலும் சாட்சியிடப்பட்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின விதமாகவே மகத்தான அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அது உறுதிப்படுத்தப்பட்ட போதிலும் நீங்கள் இரக்கமற்றவளாய் எனக்கு தெரியாது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிறீர்கள். ஓ என்னே, மறித்து போய் அதை அறியாமல் இருக்கிறீர்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறுத்தவளாய் இருக்கின்றீர்கள். ஓ என்ன, 7 மந்திரிகள் என்ன பண்ணி திறந்து திறக்கப்பட்டாச்சு, உறுதிப்படுத்தப்பட்டாச்சு இயற்கையின் மூலமாக வானங்களிலே எல்லாவற்றிலும் உறுதிப்படுத்தப்பட்டு எனக்கு தெரியலனாக்கா நீ மறிச்சிட்ட, நீ அக்கிரமத்தில் மறிச்சு போயிட்ட அப்படின்ட்டா. பாருங்க, கிறிஸ்துவின் மனவாட்டியின் காணக்கூடாது என்று 76வது பக்கம் 301வது பேரால் சொல்றாரு. தேவனுடைய 7 முத்திரைகள் அது அந்த மலையில் திறக்கப்பட்ட போது அது சத்தியமாக இல்லாத பட்சத்தில் சரியாக இப்பொழுதே இந்த பிரசங்கப்படுத்தி நான் மறிக்க தேவனனை விட்டு விடுவார். கொஞ்சமாக தான் படிச்சு முழுசு நீங்க படிச்சு பாருங்க. 76வது பக்கத்தில் 301வது பேராவில் சொல்ற தேவனுடைய 7 முத்திரைகள் அது அந்த மலையில் திறக்கப்பட்ட போது 7 சீல் ஓப்பன் ஆச்சு. திறக்கலைன்னா செத்து போயிருவேன் பிரசங்க கொடுத்துல, தேவனை சாவிச்சிருவாருங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் என்ன செய்யறாங்க, 7th சீல் ப்ரோக்கன் ஆகல அறியாமல் இருக்கிறாங்க. பாருங்க, அதே செய்தியில சொல்ற தேவன் 7 முத்திரைகளை திறக்க வேண்டியதாக இருந்தது. அவர் அங்கே இருந்த 7 ரகசியங்களை திறந்தார். அது கடைசி நாட்களில் தேவனுடைய குமாரருக்கு வெளிப்படும் பொருட்டு திறக்கப்பட்டது. அவை ஸ்தாபனம் அல்லாத மனவாட்டியாகிய ஜனங்களின் முன்னிலையில் அவர்கள் காணும்படி திறக்கப்பட்டது. ஓ என்ன, யாருக்கு திறப்பட்டுதான்? மனவாட்டி திறக்கப்பட்டது. 7 சபை கஸ்தில் மனவாட்டி காணக்கூடாது என்று 76வது பக்கத்தில் 303வது பேரால சொல்ற 7 முத்திரை திறக்கப்பட்டுச்சு. அது மனவாட்டிக்காக திறக்கப்பட்டது, மனவாட்டி காணும்படியாக திறக்கப்பட்டது. இட் இஸ் நாட் பப்ளிக் ஷோ. அந்த ஸ்திரீக்கு ஹீலிங் ஆனது பப்ளிக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும், அந்த பெரும்பாடு ஸ்திரீக்கு தெரியும். அவர் தொட்ட உடனே அங்க சுகமாச்சு. புரோக்கன் ஆனது வந்து பொது ஜனங்களுக்கு மெசேஜ் இருக்கிறவங்களுக்கு பொது ஜனங்களுக்கு 3 வகையான விசுவாசிங்க டைப் இருக்கான். ஒருத்தன் வந்து பிரைடு, மற்ற 2 பேரும் அன்பிலியவரும் மேக் பிலியும், அது அவிஸ்வாசி பாவனு விசுவாசி, 3 பேர் சேர்ந்து தான் என் டைம். ஸோ என் டைம்காரங்க எல்லாமே 7வது முத்திரை உடஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. என் டைம் இருக்கிற மனவாட்டி, கடைசி காலத்தில் இருக்கிற மனவாட்டிக்கு வந்து 7 முத்திரை உடைக்கப்படுது தெரியும்.
ஆனா மனவாட்டி இல்லாதவங்க வந்து அந்த முத்திரைகள் புக்குகளை படிப்பாங்க, செய்திகளை எப்படி ஏசுவாங்க பார்த்து என்ன செய்வாரு எது செய்வாரோன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கூட்டம். அதே போல இவங்களும் கூட்டமாகுது, சபைக்கு போவாங்க வருவாங்க, அலையிலே சொல்லுவாங்க ஆமேன்னு சொல்லுவாங்க, இன்னும் சொல்ல போனா இன்னும் என் டைம்ல இவங்க தான் இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க. பட் அவங்க கண்கள் கூடாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மணி நேரத்துல இந்த மணி நேரத்துக்குரிய செய்தியானது ஏழு முத்திரை குறிப்பா ஏழாவது முத்திரை பிரேக் ஆகல அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் கண்ணு திறக்கப்படாத குருடன் சொல்றாரு. அவன் மரிச்சவனா இருக்கிறான், அக்கிரமத்துல மரிச்சவன். இதெல்லாம் கண்கூடா நடந்தும் அற்புதமாக்கப்பட்டும் நிரூபிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டும் எனக்கு தெரியல அப்படின்னாக்க நீ அக்கிரமத்துல மரிச்சவன் அப்படின்றான். அன்றைக்கு பரிசரி சரிசரி அப்படித்தானே மரிச்சாங்க. அவர் கண்களுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்து அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் ஏன் அந்த பெரும்பாலும் ஸ்ரீ ஹீலிங் ஆனது ஒரு பெரிய சாட்சி தானே. செத்து போன ஒரு சிறுமி உருவம் எழுப்பி காண்பித்தார். ஏன் அவன் மனம் திரும்பல? பிசாசு மந்திரவாதி செத்து போன எழுப்பினான் அப்படிதான் இருந்து கடினப்பட்டதை தவிர அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அவனுக்கு வரல. முன்குறிக்கப்பட்ட வித்து தான் ஏற்றுக்கொண்டது. இன்றைக்கும் வந்து ஏழாவது முத்திர திறக்கப்பட்டு விட்டது என்று நம்ம எத்தனை செய்திகள் கோட்ஸு காமிச்சாலும் கூட அவன் ஏன் ஏத்துக்க மாட்டானா அவனுடைய இருதயத்துடைய இருமாப்பு இவன் சொல்லி நம்ம என்ன கேட்கறோம். அல்லது இந்த பாஸ்டர் சொல்லுவார், விசுவாசி என்ன செய்வாங்கனாக்க ஓ இந்த பாஸ்டர் சொல்லுவாரோ அந்த பாஸ்டர் சொல்லுவாரோ இவர் சொல்லுவாரோ இவர் சொன்னா சரியா இருக்குமான்ட்டு அப்படியே பார்த்துருப்பாங்க. நிறைய பேர் சொன்னதுக்கு பிறகு அப்புறம் இவங்க ஆமேன் அப்படிமாங்க. ஆனா அந்த சகோதரி அப்படி இல்லை. மற்றவங்க எல்லாம் வந்து இயேசு பத்து அற்புதம் நடக்கட்டும் அப்ப நம்ம போய் தொடுவோம், ஒருவேளை நம்ம தொட்டு நடக்கலைன்னா என்ன பண்றது அப்படின்னு அவ விசுவாசிக்கல. ஒரு பத்து ஈலிங்ஸ் பண்ணிட்டுமே என்னதான் பார்க்குற பிசாசு வரட்டால வியாதி போதா நம்மள மாதிரி யாராவது வந்திருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யறாரு இயேசு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம போய் ஜபத்து போய் உட்காருவோம் தொடுவோன்னு அவன் சொல்லுவேன். யார் வந்தாலும் வராவிட்டாலும் கிருபாசனமானது பழைய ஏற்பாட்டில் இருந்த அந்த கிருபாசனம் இப்பொழுது மாம்ச திரையின் மூலமாக மறைக்கப்பட்டு அது மொபைலாக நடந்து கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஒரு குற்றவாளியானவன் போய் அதை தொட்டா அவன் விடுதலையாக்கப்பட்டாலோ அதே போல பாவியாகி நான் இப்பொழுது இயேசுவை போய் நான் ஒரு வஸ்திரத்தின் ஒரு கோணத்தை தொட்டா கூட ஒரு தொங்கலை தொட்டா கூட எனக்கு ஹீலிங் ஆகிற பைத்து அந்த மூல விசுவாசம் அவளுக்கு இருந்துச்சு. யார் அவளை தள்ளி கொடுக்கல, யார் அவர் விசுவாசம் கொடுக்கல. இன்றைக்கும் அப்படிதான் ஏழாவது முத்திரை குறித்து யாரும் உங்களுக்கு பிரசங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பக்கம் பக்கமாக எடுத்து எழுத்து எடுத்தா கொடுத்து அப்புறம் நான் ஏற்றுக்குவேன்னாக்க நீ வித்து கிடையாது. செய்தி படிக்கும் போதே உனக்கு தெரியும் நீ மனவாட்டியாக இருந்தால் சமந்த சுவை பிரேக் ஆயிடுச்சுங்கிறது உனக்கு தெரியும். பிரேக் ஆகினு அப்புறம் யார் வந்து உடைக்கிறது கழிச்சு மறுபடியும் உடைக்க போறாரு. ஏழு முத்திரை உடைக்கப்பட்டாச்சு சாப்பிட காணியான இருக்க தெரிச்சு சொல்றாரு. நான் சொல்ல உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய கோர்ஸ் ஒவ்வொரு செய்தியும் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ பைபிள் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு காரியத்தை வாசிக்கிறேன். அஞ்சாம் அதிகாரம் அஞ்சிலிருந்து ஆறு வரை, அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் ஆறாவது வசனம். அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன. இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம் வெளிப்படுத்த விஷயத்தில் ஒரு சிங்காசனம். சிங்காசனத்தை உட்கார்ந்து யாரு? தேவன். அந்த சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியான உட்கார்ந்துருக்காருன்னு பைபிளை வாசிக்கும் கிறிஸ்து. இதிலிருந்து நாம் மின்னல்களும் விடிமுழக்கங்களும் உண்டாச்சுன்னு பைபிள் சொல்லும். இந்த சிங்காசனத்தில் நான்கு ஜீவன்கள் காவல் காத்தது. சிங்காசனம் நான்கு ஜீவன்கள் எது? ஒன்று சிங்கமுகம், இன்னொன்று காளைமுகம், இன்னொன்று மனிதமுகம், இன்னொன்று கழுகமுகம். இந்த நான்கு ஜீவன்களும் சிங்காசனத்தை சுட்டிட்டு வரும், சப்ளைட்டு வரும். இதுக்கு மத்தியில் சிங்காசனத்துக்கு மத்தியில் தான் இடிமுழக்கம், தண்டர் வாய்ஸ் வரும். அப்படின்னாக்கு கிருபாசனமானது இயேசு கிறிஸ்து பூமியில கிருபாசனமா இருக்கும் போது அந்த நான்கு ஜீவன்களும் அவருக்குள்ளதான் இருந்துச்சு. அவர் சிலுவையில மரிச்ச உடனே அந்த நான்கு ஜீவன்களும் என்ன வந்துச்சு? நான்கு ஜீவன்கள் எது? பரிசுத்தாவி. பரிசுத்தாவி ஒவ்வொரு காலத்திலையும் எந்தெந்த தன்மையில வெளிப்படுகிறார் என்பதுதான். முதலாம் சபையின் பவுல் காலத்துல சிங்கத்தின் தன்மையில வெளிப்பட்டார், ஆகவே சிங்க முகத்தின் ஆவி என்று பார்க்கிறோம். சபையின் காலங்களில் ஆண்ட உயிர் தெரிந்து போனதுக்கு பிறகு நான் தேற்றவன் அனுப்புறேனாரு. அந்த தேற்றவன் எப்படி வந்தாரு? முதலாம் சபையின் காலத்தில் வரும்போது சிங்கத்துக்கு ஒப்பாக வந்தார். அந்த சிங்கத்தின் ஆவி, அதுதான் சிங்க முகத்தின் ஆவி, சிங்க ஜீவன். நான்கு ஜீவன்கள் வந்து சிங்கமுகம். அது முதலாம் சபையின் காலத்தில் வெளிப்பட்டது. அடுத்ததாக ரெண்டாம் சபையின் காலம், மூன்றாம் சபையின் காலம், நான்காம் சபையின் காலம். இந்த மூன்று சபையின் காலங்களும் வந்து ரத்த சாட்சிகளின் காலம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க ரத்த சாட்சிகளாக மறிச்சாங்க, கிறிஸ்துவுக்காக உழைச்சாங்க. அது காலை அது பிராக்டிஸ் பண்ணது, காலை காலை ஒரு வழிமுறை.
அவை காலையினாக என்று கிறிஸ்துவ கூற்றப்பட்டன. இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு செய்தியை கொடுக்கக்கூடிய விஷயத்துல யாருக்கும் பயப்படாம சிங்கத்தை போல கர்ஜிக்கணும். யாரும் முகம் பார்க்க கூடாது. நமக்கு அவன் காணிக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்காட்டையும் சரி, ட்ரூத் என்னவோ அதை பேசிட்டு போவோம். இது சிங்கத்தின் தன்மை. அது போல ஒரு செய்தியை, ஒரு செய்தியாளனை மற்றவங்களை கீழே இருக்கிறவன் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். நம்மளை கோமாளியமா, பிசாசுமா, பேயுமா, அதுமா, இதுமா, அதை பத்தி கண்டுக்கொள்ள. காலையினால் காலை எல்லாத்தையும் சகிக்கும். காலை பரிசுத்தாவி காலையினாவி நமக்குள்ள வந்து நம்ம பொறுமையா இருக்கும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, சபையின் காலம், அஞ்சாம் சபையின் காலம், ஆறாம் சபையின் காலம், அஞ்சாம் சபையின் காலம், ஆறாம் சபை, இந்த ரெண்டு சபையின் காலத்துல தேவன் வந்து மனித முகத்தினாவிய கொடுத்தார். மனித ஞானத்துக்கு அடையாளமானவன் ஆறாவது நாள் உருவாக்கப்பட்டான். ஆறாவது அறிவு பெற்றான். அவன் ஞானத்தில் சீர்திருத்தவாதிகள் தோன்றினார்கள். ஜான் வெஸ்லி, நான்ஸ், டைலர், மூடி, ஒயிட்ஃபீல்டு, இப்படி நிறைய சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய ஞான மனிதனுடைய ஆவி பெற்று உலகம் முழுவதும் இந்த செய்தியை கொண்டு போனார். எங்கேயோ பெத்லகேமில் சிறிய ஊர், இஸ்ரேல் நாட்டில் பெத்லகேமில் ஒரு பாலஸ்தீனாவில் பெத்லகேம் சிறிய ஊரில் ஒரு சின்ன ஃப்ளாஷ் லைட்டாக எரிஞ்சது. 2000 ஆண்டுகளில் இறக்குற 3 நூற்றாண்டுகளில் உலகம் முழுவதும் போயிடுச்சு. பவுல் காலத்திலேயே போயிடுச்சு, முதலாம் சபையின் காலத்திலே, ஏழாம் சபையின் காலத்தில் எல்லா பக்கமும் போயாச்சு. செய்து கழுகு நாலு ஏழாம் சபையின் காலத்துக்கு கழுகி நாவி ஊற்றப்படுச்சு. இன்னைக்கு நம்ம ஏழாம் சபையின் காலத்தில் இருக்கிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க ஏழாம் சபையின் காலம் முடிஞ்சு போச்சு, நம்ம இப்போ ஏழாம் சபையின் காலத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதாக பெரிய 30 வருஷம் 40 வருஷம் இந்த ஊழியக்காரங்க கூட பேசாமல் பண்ணுறதை கேட்டுக்கிறேன். அவைகளெல்லாம் அவங்க வந்து செய்தி சரியாக படிக்கலைங்கிறது தான் காரணம். செய்தி சொல்லுது சியோடி 2:22 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 391 கொஸ்டின்ல கேட்குறாங்க, கிரிகஸ் பிரணாம் அவர்களே, சபைக்காலம் விடுத்து விட்டதா அப்படி நீங்கள் இப்போ கொண்டு கூட நான் கேட்டேனேன்றார். கிரிகஸ் சொல்கிறாரு, இல்லை இல்லை, அது முடிவடைந்து விட்டது என்று நான் ஒருபோதும் கூறினதில்லை. இது கடைசி சபையின் காலம். இச்சபை காலங்களில் முடிவாகும். இந்த லவோதிக்கையும் முடிவடையவில்லை. அது முடிவடைந்ததும் சபை மேலே போய்விடும். சபை இங்குள்ள வரைக்கும் அது முடிவடையவில்லை. அப்படிங்களா, சபை காலம் முடிஞ்சிச்சு நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க கேள்வியில. இல்லை இல்லை, நான் ஒருபோதும் அப்படி சொல்லல. சபை காலம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லல. லவோதிக்கையா சபையின் காலத்தில் நம்ம இருக்கிறோம். வந்து ஏழாம் சபையின் காலம் முடிவடையல. இந்த லவோதிக்கைய சபை முடிவடைதுன்னா அதுக்கு முன்னாடி சபை மேலே போகும். சபை மேலே போனதுக்கு பிறகு ஏழாம் சபையின் காலம் முடிவடைகின்ற. இங்கேயே இருந்து நான் மேலே போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஏமாத்திக்கிறது இல்லை. உண்மையிலேயே நம்ம சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு மறித்த பிரிஸ்தவான்கள், 6 சபையின் காலங்களாக மறித்த மனவாட்டிகளெல்லாம் உயிரோடு எழுந்திரிச்சு நம்ம மத்திய ஆகாயத்தில் கேதராகும். கீழே சர்ச்சேஜ் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு ராபோஜனும் திருமணத்தில் நமக்கு அங்கே தேவை கிடையாது. நம்ம மத்திய ஆகாயத்துக்கு போகிறோம். பூமியில் இருக்கு நிறுத்தாட்டி என்ன நிறுத்துன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். இன்னைக்கு வந்து சபை காலம் முடிஞ்சு போச்சு. திருக்கதரிசி இல்லைன்ற, திருக்கதரிசி செய்திக்கு மேல சொன்னேன் அப்படின்னா தப்பு. பைபிள் லூக்கா 24:25 சொல்லுது, திருக்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்காத மந்த இருதயம் உள்ளவர்களே. இங்கிலீஷ் பைபிள் ஓம் ஃபூல்ஸ், ஓ முட்டாள்களே, திருக்கதரிசி சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்க மாட்டீங்களா அப்படின்னு இங்கிலீஷ் வருது. ஓ திருக்கதரிசி சொன்னது எல்லாத்தையும் விசுவாசிக்கலைன்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம். முட்டாள்கிட்ட போய் நீங்கள் சொல்லி சபைக்காலம் முடிவடையலைன்னு அவன் நம்ப மாட்டான். திருக்கதரிசிக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு. திருக்கதரிசி செய்தியின் மூலமாக தான் சத்தியத்தை உறுதிப்படுத்த முடியும். பைபிளும் செய்தி ரெண்டையும் இணையில் அப்படின்னா திருக்கதரிசி பைபிள் என்ன இருக்குதோ அதை அப்படியே எக்ஸாக்டாக சொன்னார். ஒருவேளை அவர் சொன்னது நீ பைபிளை பொருத்த தெரியாமல் இருக்கலாம், வெயிட் பண்ணு. ஆனால் கண்டிப்பாக செய்தி விசுவாசி, திருக்கதரிசி விசுவாசிச்சுன்னா பைபிளில் அவர் எங்கே சொல்லியிருக்காருன்னு உன்னால் சொல்ல முடியும். ஒரே நாள் அவனுக்கு சொல்லிட மாட்டார். சொல்லணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. இடரும் இடரும். சில நேரம் செய்தி படிக்கும் போது பைபிளுக்கு மேட்ச் இல்லையே அப்படிமா இடருவான். பைபிளு கூட முரண்பாடுகள் உண்டு, நிறைய உண்டு. படிக்கிற இடர்னவுக்கு எல்லாமே இடம்லாம் இருக்கு. அப்ப இந்த சிங்காசனத்திலிருந்து ஏன் சத்தம் வந்துச்சு? 4 ஜீவன்களுடைய சுழற்சி. திருக்கதரிசி சொல்றாரு, பார்த்து இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல் பாகம் 2:1 நசுக்கப்பட்ட சர்வங்க செய்த சொல்ற 4 ஜீவன்கள் அங்க செய்த சொல்ற என்ன சொல்றாரு? 4 ஜீவன்கள் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையில என்னவா இருக்கிறது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவா. இந்த 4 சுற்றி கொண்டிருக்கிறது நடுவால அப்போஸ்தல நடவடிக்கைகள். அது இயேசு கிறிஸ்துவின் பற்றி வெளிப்படுத்துதுன்னு சொல்றாரு. இங்கிலீஷ் பைபிள பார்த்துட்டு ஆக்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவி நடவடிக்கைகள் இருக்கு. தமிழ்ல தான் அப்போஸ்தல நடவடிக்கைகள் விடுவாங்க. பரிசுத்தாவி நடவடிக்கைகள் சபை 7 மனவாட்டி, அதை சுற்றிலும் என்ன அப்போஸ்தல நடவடிக்கைகள் சுற்றிலும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், 4 ஜீவன்கள். மத்தேயு நீங்க பிடிச்சீங்கன்னா மத்தேயு 28:19 சொல்லுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீசனாக்கி பிதா குமார பரிசுத்த ஐவி நாமத்தில், அதாவது கத்ராயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானம் சார்ந்தது.
லூக்கால சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதர் முதலும் பாவ மன்னிப்பு எருசலேம் துவங்கி சகல ஜாதிகளுக்கும் அவருடைய நாமத்தினால அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்துல எருசலேம் வந்து ஆரம்பம்னு சொல்றாங்க. மார்க்கில் சொல்லும் போது என் நாமத்தினாலே பிசாசு ஓட்டு வீரர்கள் ஐந்து வகை அடையவும் சொல்றாரு. அவர் நாம் இயேசு கிறிஸ்து. யோவானியும் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய நாமத்தினால நீங்க ஞானஸ்தானம் பெறுவீங்க. நான்கு ஜீவன்கள், என் நான்கு ஜீவன்களை எந்த கும்ப பிடிச்சாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க பிடிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நாமத்துல தான் ரட்சிப்பு கிருபை இருக்குது. அதை பிடிக்கலைன்னா உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஏழாம் சபையின் காலத்துக்கு வரும்போது இந்த பெருமாட்டு ஸ்திரீ ஏழாம் சபை காலத்து மனவாட்டிக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அங்க வரும்போது ஆண்டவர் வழியில வரும்போது ஒரு பிரேதம் அங்க ஏற்கனவே அங்க டெட் பாடியா இருக்குது. அந்த பிரேதத்தை உயிரோடு எழுப்ப போகும்போது அதுக்கு முன்னதாக அழிந்து கொண்டிருக்கிற உயிரோடு இருக்கிற சரீரம் ஆனா அழிந்துட்டு இருக்குது. இந்த சரீரத்தை மீட் பண்றாரு. இன்றைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்படுவதற்கு முன்பதாக மறிக்காத பரிசுத்தவான்கள் உலக ஜீவிக்கிற இந்த கடைசி சபையின் காலத்துல பலமுள்ள தூதனாக 1963 இன்னைக்கு நம்மளை வழியில சந்திக்கிறார். சரீரத்துல ரத்தத்தை வந்து மாத்துறார். டயாலிசிஸ் இன்னைக்கு தான் டாக்டர் கண்டுபிடிச்சாங்க. ஆனா ஆண்டவர் பெரும்பாலும் சிலிக்காத பண்ணிட்டார், டயாலிசிஸ் பண்ணிட்டார், ரத்தத்தை மாட்டிட்டார். ஏழாம் சபையின் காலத்துல நமக்கு அதுதான், நம்முடைய சரீரத்துல வந்து ஸ்பிரிட் ஃபார்ம் ஆயிடும், பிளட் அவாப்ரேட் ஆயிடும். இயேசு சிறுவில் எல்லா ரத்தத்தை சிந்தித்து உயிர் தெரிந்து சரீரத்துல பார்த்து தாமட சொல்றாரு, என் சரீரத்தை விட்டுப்பாரு, மாம்சம் ரத்தமும் பலத்தை சுதரிக்காது, என் சரீரத்தை விட்டுப்பாரு, ஆவிங்க, எனக்கு மாம்ச எலும்பு தான் இருக்குது, ரத்தம் இல்லை, ரத்தத்தை எல்லாம் கீழே வடிச்சுட்டா. இப்ப உள்ள என்ன இருக்குது? குயிக்கினிக் பவர், உயிர்ப்பிக்கும் பள்ளம் அதெல்லாம் இருக்கு. அதுதான் மனவாட்டிக்கு கடைசி நாள்ல வரும். குயிக்கினிக் பவர் நம்ம ஃபார்ம் ஆகும், பிளட் இருக்கா. ரத்தம் இல்லாத ஒரு சரீரம் தான் மனவாட்டியுடைய மகிமின் சரீரமா இருக்கு. இந்த சரீரம் வித்தியாசமான சரீரம். இந்த சரீரத்துக்காக தான் சர்வ சிருஷ்டி ஏகி தவிக்கிறது. மகளே என்று அழைத்தார். இன்னைக்கு கிருபாசனமானது எது? உடன்படிக்கப்பட்டியது. ஏழு முத்திரையில் வெளிப்பாடு. இந்த ஏழு முத்திரை வெளிப்பாட்டை இந்த நான்கு ஜீவங்களும் கால் பார்த்துட்டு, சிங்கத்தின் ஆவி, காளையின் ஆவி, கழுகின் ஆவி, மனித முகத்தின் ஆவி, இது சப்ளைட் இருக்குது. இந்த சிங்காசனம் அந்த கிருபாசனத்திலிருந்து தான் சத்தம் வந்துச்சு. இன்னைக்கு இந்த ஏழு முத்திரைகள் இருந்தா இதுதான் தேவன் வார்த்தை. இதுல இருந்தா தண்டர் வாய்ஸ் வந்துச்சு. தேவன் திரணிக்கப்படுது என்ற செய்தியில தெரிஞ்சு சொல்றாரு. அங்கே சாவினா காணியால ஏழு இடிமுழக்கங்களும் வெளிப்படுத்தப்பட்டு முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார். இப்பொழுது காவலில் உள்ள அத்துமாக்கள் செய்தியில் சொல்றாரு, ஏழு முத்திரைகளும் மலையின் மேல் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னா. இதுக்கு மேல நமக்கு விளக்கம் தேவை. செவன் தண்டர் ரிவீல், செவன் சில் ரிவீல். ஆனா நவ் ப்ராசஸிங்ல உடனே வந்துடாது. குளுக்கோஸ் பாடியில போட்ட உடனே அவன் எதிர்த்து மாட்டான். எல்லாம் நாடி நிரம்புகளும் பிறகு ஒரு 3-4 மணி நேரம் அவசியம். அதுபோல செவந்த் சீல் வந்து 1963 சாவினா காணியில் எரக்ஷன் ஆச்சு. இப்போ பூமியில உலகம் எங்கும் போகும். அங்கே பைபிள் யோவான் 6 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களா செஞ்சுட்டு அவர் போறாரு. போகும்போது அந்த வசனம் சொல்ல, யோவான் 6 அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் எல்லா போகிற இடங்களில் எல்லாம் வியாதிஸ்தர்கள் அவரிடத்துல வந்தார்கள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடும்படியே உத்தரவு கேட்டாங்க. அப்படி வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட வியாதிஸ்தரெல்லாம் சுஸ்தமானார்கள்னு யோவான் 6 வாசிக்கும். இந்த பெரும்பாலும் ஸ்ரீக்கு நடந்தது பார்த்த உடனே அவங்களுக்கு ஃபெய்த் வந்துருச்சு. இவங்களுக்கு இவளுக்கு நடந்தது காலம், அதை ஃபாலோ பண்ணியா எல்லா தேசங்களும். இயேசு எங்கெல்லாம் மூவ் ஆனாரோ, அந்த முத்திரை எங்கெல்லாம் போச்சோ, 7வது முத்திரை அங்கேயே இல்லை. முத முத தொட்டது பெரும்பாலும் ஸ்ரீ, ஆனா அது மூவ் ஆயிட்டே வந்துச்சு. கிராமங்கள், சிட்டி, டவுன், வில்லேஜ், எல்லா பக்கம் போச்சு. எங்கெல்லாம் யாரெல்லாம் தொட்டாங்க? 1963 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் திருக்கதரிசி காலத்துல யார் இருந்தாங்க அவங்க அதை தொட்டாங்க. அதோட ராப்சர் நடந்ததாக்கி நீங்க நம்ம போயிருக்க முடியாது. அது இன்னைக்கு ஏழு முத்திரையில வெளிப்பாடு. இன்னைக்கு ப்ராசஸிங், இன்னைக்கு எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமா பிரசங்கிக்கப்படும். யாரெல்லாம் அந்த செவந்த சில டச் பண்றாங்களோ, யாரெல்லாம் அதை ஓப்பன் ஆயிடுச்சுன்னு பாக்குறாங்களோ, யாரெல்லாம் அந்த கிருபாசன பதியை தொடர்றாங்களோ, அவங்களாம் ராப்சர் நம்ம மாற்றி ஆலயத்தில் இருக்கிறோம். பூமியில் இருக்க மாட்டாங்க. சரி, இப்போ அடுத்தாங்க